ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கான பதிவில் ஃபோர்டு ஐகான் டீசலுக்கான ஆல்டர்னேட்டிவ் கம்ப்ரஸரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்டு இது வந்து பெய்டு ப்ரோமோ கிடையாது. ஸோ இப்படி ஒரு கம்ப்ரஸர் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒருதுக்காக தான் ஒரு பதிவு இதை மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கம்ப்ரஸர், அதாவது ஸ்க்ரோல் கம்ப்ரஸர், ஃபோர்டோடது ஒரிஜினலாகவே நம்ம காரில் வர்ற கம்ப்ரஸர். சேம் கம்ப்ரஸரை கூட வாங்கி மாட்டியிருக்கலாமேன்ற ஒரு குவஷின்ஸ் எழலாம் எல்லாத்துக்கும். ஸோ எதனால் நான் வேறு கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றதுக்கான ரீசனையும் சொல்லிடுறேன். இந்த நம்ம ஓல்டு கம்ப்ரஸர் நம்ம போய்ட்டு நீங்கள் விசாரிச்சிருந்தீங்கன்னா தெரியும், பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் சேம் அவைலபிள் இல்லை, எல்லாமே ஆர்டர் போட்டு தான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. எங்கே கேட்டாலுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர்ஸ் தான் கிடச்சிது. ஸோ இது ஒரே ஒரு ஷாப்பில் மட்டும் நான் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ இதுதான் அந்த கம்ப்ரஸர். நான் பிராண்டிங் எதுவும் மென்ஷன் பண்ணல, இதுதான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இது அந்த யூனிவர்சல் கம்ப்ரஸர், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் காருக்கு இந்த மாதிரி கேட்டிங்க, இந்த ஃபோட்டோஸ் அல்லது எதாவது ஒன்று காமிச்சு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மவுண்டிங் ப்ராக்கெட், இது வந்து செட்டாகவே கொடுத்தாங்க. அதாவது நமக்கு இந்த கம்ப்ரஸரோடையே நமக்கு செட்டாக கொடுத்தாங்க மவுண்டிங் ப்ராக்கெட். அண்டு ஹோசஸ் கொடுத்துருவாங்க, ஃபிட்டிங் ஹோசஸ் எல்லாமே, லோ சைடு அண்ட் ஹை சைடு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் ஹை சைடுக்கான ஹோசஸ், அதாவது கம்ப்ரஷன் சைடு. அண்ட் திஸ் இஸ் ஃபார் லோ சைடு, அதாவது செக்ஷன் சைடு வரும், செக்ஷன் சைடு ஹோசஸ். இப்போ பெல்ட்டை பற்றின டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓல்டு பெல்ட் வண்டியிலே வர்றது பார்த்திங்க அப்படின்னா 5P 1145 பெல்ட் தான் வரும். ஸோ இப்போ நம்ம கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றனால அந்த புள்ளி டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் நம்ம யூனிவர்சல் கம்ப்ரஸரில் பழைய கம்ப்ரஸர் காட்டிலும். ஸோ 5P 1236 1236 5P 1236ன்ற நம்பர் பெல்ட்டை வாங்கிக்கோங்க, பக்காவாக மேட்ச் ஆகும். அண்ட் ஃபைனலி நம்ம இப்படி தான் நம்ம கம்ப்ரஸர் பொசிஷன் ஆகும். ஹோசஸ் எல்லாமே டாப்பில் இருக்க மாதிரி கம்ப்ரஸரை பொசிஷன் பண்ணோம். ஒன் மோர் திங், இந்த பெல்ட்டை பார்த்திங்க அப்படின்னா தெரியும், நம்ம சென்டராக தான் அந்த புள்ளியில் ட்ரிவன் ஆகும், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு கேப் வச்ச மாதிரி. நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இது யூனிவர்சல் கம்ப்ரஸர் அப்படின்றனால பெரிய பெல்ட்டு போடுற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு இது எந்த இஷ்யூவும் இல்லை, பக்காவாக ட்ரைவ் ஆகுது. அண்டு கூலிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா பெட்டராகவே இருக்குது. அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கம்ப்ரஸர் எதனா நியூ கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணும்போது பழைய லைன்ஸ் எல்லாமே ஃப்ளஷ் பண்ணிவிட்டு எல்லாம் மாட்டுங்க, இல்லைனா நியூ கம்ப்ரஸரை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு மெக்கானிக்கே ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. டிஐஒயாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டூ வித் யுவர் ஓன் ரிஸ்க். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டேன், அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.